எல்லா இடங்களிலேயும் ஊற்றப்படுவதற்காக ஜெபம் பண்ணிக் கொண்டிருக்கிறோம் பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் சபை கொண்டிருக்கும் போது சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசியும் பர்சுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு வல்லமையாய் மாறிவிட்டால் ஒரு எழுப்புதலை நாம் காண முடியும் ஆயினால் விசுவாசத்தோடு தாகத்தோடு நீங்கள் காத்திருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் அப்போஸ் நடவடிக்கைகளின் புத்தகம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் அப்போ நடவடிக்கைகளின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் யானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்பொழுது ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கத்தர் நம்முடைய தேவனாகிய கத்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி மூன்று முக்கிய காரியங்களை இங்கே பார்க்கிறோம் ஒன்று நீங்கள் மனம் திரும்புங்கள் இரண்டாவது ஞானசானம் பெற்றுக்கொள்ளுங்கள் மூன்றாவது அப்பொழுது பர்சுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் இந்த வரம் உங்களுக்கு மாத்திரமல்ல உங்கள் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இந்த வரத்தை கொடுப்பார் பெற்றோர்கள் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுவீர்கள் இதுவரைக்கும் இந்த வரத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் இப்பொழுது உங்கள் வீடுகளிலே ஆவியானவர் உங்களை நிரப்புவார் என்பதில் சந்தேகமில்லை நீ மனம் திரும்பி விட்டாயா மனம் திரும்புதல் முக்கியம் லூக்கா பதிமூன்றாம் அதிகாரத்தை வாசித்தால் சீலோவிலே கோமரம் பதினெட்டு பேரை கொன்று போட்டது பிலாத்து என்பவன் சில பலிகளை சிலரை கொன்று பலிகளோடு அந்த இரத்தத்தை கலந்திருந்தான் இவர்கள் எல்லாரும் பாவிகள் என்று நினைக்கிறீர்களோ நாம் சில வேளைகள் நினைக்கிறோம் மற்றவர்கள் செத்தவர்கள் ஆபத்திலே மாட்டிக்கொண்டு மறித்தவர்கள் இவர்களெல்லாம் பாவிகள் நீ மனம் திரும்பாவிட்டால் நீயும் அப்படியே கெட்டு போவாய் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் ஒரு அத்திமரத்தை ஒரு தோட்டத்திலே நட்டி இருந்தபோது ஒரு ஓமையை சொல்லுகிறார் இந்த அத்திமரம் கனி கொடுக்கவில்லை மனம் திரும்பவில்லை இதை வெட்டி போட வேண்டும் தோட்டக்காரன் ஐயா இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும் எப்படியாயினும் நான் கொத்தி எரு போட்டு அது எப்படியாயினும் கனி கொடுக்கணும் உன் வாழ்க்கையில் எத்தனையோ முறை ஆண்டவர் பேசியும் இன்னும் மனம் திரும்பாமல் இருப்பாயானால் மனம் திரும்புதல் என்றால் இதுவரைக்கு நீ உலகத்துக்கு நேராக உன் எண்ணம் உன்னுடைய எல்லாமே போய் கொண்டிருந்தது ஆனால் இப்பொழுது உன் மனதை மாற்றி இயேசுவுக்கு நேராக பாவங்களையும் உலக வாழ்க்கையும் வழக்கங்களையும் விட்டுவிட்டு கெட்ட பழக்கங்களை விட்டு ஆண்டவருக்கு நேராக நீ முற்றிலும் திரும்புவாயானால் இயேசு கல்வாரி சிலுவையில் செய்து முடித்த இந்த அற்புதமான பாவம் மன்னிப்பையும் ரட்சிப்பையும் நீ பெற்றுக்கொள்ள உனக்கு முடியும் மனம் திரும்பு இரண்டாவது மனம் திரும்பிய பின்பு இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருப்பாயானால் மை என்பது உன்னுடைய பழைய வாழ்க்கையை மனம் திரும்பிய பின்பு அதை அடக்கம் செய்வது தண்ணீருக்குள்ளே அதை மூழ்கடிப்பது பின்பு தண்ணீரை விட்டு வெளியே வரும்போது உயிர்த்தெழுந்த வல்லமையோடு வாழ்வது இன்னும் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கிறாயா எத்தனை முறை சொன்னாலும் இன்னும் ஞானசானம் எடுக்காமலே இருந்து கொண்டிருக்கிறாய் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை உணர்த்துகிறார் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் சபை ஆராதனை ஆரம்பித்த உடனே ஞானஸ்தானம் உண்டு உங்கள் ஊழியரை சந்தித்து உங்கள் ஊழியர்களோடு பேசுங்கள் கத்த நிச்சயமாய் ஒவ்வொரு ஏரியாக்குள்ள லீடர்ஸோடு பேசுங்கள் கத்த நிச்சயம் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைப்பார் என்பதில் சந்தேகமில்லை மூன்றாவது பர்சுத்தாபியின் வரத்தை நீங்கள் பெறுவீர்கள் இது ஒரு வாக்கு நாம் வாழ்வது கடைசி காலம் யுத்தத்தின் செய்தியை கேள்விப்படுகிறோம் திடீரென்று சீனா யுத்தத்துக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது இன்றைக்கு நேபாள் பகுதியிலிருந்து எங்களுக்கு தர வேண்டிய அந்த பகுதியை விட்டு இந்தியா தன்னுடைய இராணுவத்தை கொள்ள வேண்டும் என்று கேட்கிறது